இந்த மோடா வந்து 1400 வருது. ஒரு பேபி ஊஞ்சல்னா ஒரு 1600 வரும். சிட்டிங் மோடா அந்த மாதிரினா 1400 அந்த மாதிரி வரும். ஓகே. சோ உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா டெலிவரி பண்ணுவாங்க. ஆமா. ஓகே. தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி பண்ணா அந்த ரோட் சைடுலாம் போட்டுப்பாங்க அந்த கொல்லிடம். ஆமா. இதுல அந்தமான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு. அதோட திக்னஸ் பாத்தீங்கனாலே மேக்ஸ் 1 இன்ச்க்கு மேல தான் வரும் டயா. இதுக்கு 5 இயர்ஸ் கூட வாரண்டி கொடுப்போம். ஓகே. இதுக்கு கரையெல்லாம் படுமா? ஆ, இன்செக்ட் பிரச்சனை வர மேல குஷன் எக்ஸ்ட்ரா வரும். அதை வந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த கலர் போடுறது. இது சீவனா ஒயிட்டா வராது. நீங்க ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா இந்த கண்ணு கண்ணு இருக்கு இல்லைங்களா, இது வந்து அரடிக்கு ஒண்ணு வரும். இது ஜாதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 feet இல்ல 21 இன்சஸ் கொண்டு ஒரு கண்ணு வரும். மழையில எல்லாம் ஒரு நாள் எல்லாம் இருந்தா ஒண்ணாகாது. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் என்ன செஞ்சிட்டு இருக்காரு. இல்ல எவ்வளவு வேணாலும் தான் ஒண்ணாகும். இல்ல பிரச்சனை கிடையாது. இதுல வந்து இந்தோனேஷியா பெரம்பருது, நாட்டு பெரம்பருது, ஜாவா பெரம்பருது, அதெல்லாம் வந்து செகண்ட் தேர்ட் அப்படி போயிட்டு இருக்கோம். இதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் வேணும். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா இது எடுத்து இது மடக்கி எங்கயாவது டோர் சைடு வேணா நீங்க அப்படியே வச்சிர வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்க திவ்யா கேன் ஃபர்னிச்சர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரம்பில் வந்து ஃபர்னிச்சர் பண்ணிட்டு இருக்காங்களா, அண்ட் எல்லாமே இங்கேயே பண்ணிட்டுருப்பாங்க, நீங்கள் இப்பயே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர், அதாவது ஒரு இந்த மோடாவோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1400, அதாவது 1399 ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஊஞ்சல் இதெல்லாம் இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பில் வந்து நிறைய குவாலிட்டி இருக்காது, தெரியவே தெரியாது. ஸோ அன்னைக்கிட்ட வந்து டீட்டெயிலாக கேட்க போகிறோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அந்தமான், அசாம் பெரம்பு, அதுக்கப்புறம் இதில் பேர்லாம் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18 வகை பெரம்பு இருக்கான். ஸோ நானே இன்றைக்கி தான் கேட்டேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக கேட்க போகிறோம். அண்ட் இன்கேஸ் இங்கே வந்து வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரியும் இருக்குது. அண்ட் ஜென்ரலாகவே பெரம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து கம்மியாகும், அந்த பாடி பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது, பேக் பெயின் இருந்தால் அதுக்குமே நல்லது. ஸோ வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். திவ்யா கேன் ஃபர்னிச்சர் பத்தி டீடைலா கேட்க போறோம். எத்தனை வருஷமா நீங்க பிசினஸ் பண்றீங்க? நாங்க இது 22வது வருஷம். 22வது வருஷமா பண்றீங்க. சோ இங்க என்னென்னலாம் கடை நமக்கு? கேன்ல ஆல் ஓவர் எல்லாமே பண்றோம். A to Z கேன் ஐட்டம் எல்லாமே பண்றோம். பாஸ்கெட்ல இருந்து சோபா செட், காட், திவான், ஈசி சேர், கபோர்டு எல்லாமே கேன்ல என்ன பண்றாங்களோ எல்லாமே. ஓகே. கேன் அதாவது பெரம்பல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஃபர்னிச்சரும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சின்ன சின்னதா டீ டாப், டீ பாயில இருந்து உங்களுக்கு பெருசா அந்த கட்டில் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அண்ட் வேணும் நம்ம கஸ்டமைஸ் கூட கேக்கலாம். கஸ்டமைஸ் சொல்றாங்க பண்ணி தருவோம். ஓகே. சோ இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு பேபி ஊஞ்சல்னா ஒரு 1600 வரும். சிட்டிங் மோடா அந்த மாதிரினா 1400 அந்த மாதிரி வரும். ஓகே. ஹேங்கிங் சேர்ஸ்னா மினிமம் 380ல இருந்து இருக்கு. 3800 வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த ஊஞ்சல்லாம் அண்ட் இதுல நிறைய குவாலிட்டி இருக்கு. நிறைய குவாலிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 விதமான மெட்டீரியல் இருக்கு கேன்ல. ஓகே. சோ இது போக போக உள்ள போறது நம்ம கேப்போம். அண்ட் இன் கேஸ் இங்க வந்து வாங்க முடியலனா டெலிவரி இருக்கா? ஆ, எல்லாமே நாங்க டெலிவரி பண்ணுவோம். ஓகே. சோ உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா டெலிவரி பண்ணுவோம். ஆமா. ஓகே. சோ உங்களுக்கு எங்க வேணுமோ நீங்க வந்து பார்த்து டெலிவரி வாங்கிக்கலாமா? சோ இத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இங்க एक्चुअली manufactured பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு பரம்பு வந்து வளைச்சி அதை எப்படி செய்றாங்கன்னு நம்ம அப்படியே நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஊஞ்சல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ணா சொல்லுங்க, எது ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் வருது. ஓகே. இது ஆமா, இது வந்து அசாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் யூஸ் பண்ணுறது. இது 4200 வரும். இதுலேயே வந்து அசாம் செகண்ட் குவாலிட்டியில் பண்ணோம்னா 3800, ஒரு 400 டிஃப்ரென்ஸ் வரும். இதுக்கு அப்புறம் நீங்கள் தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி பண்ணால் அந்த ரோட் சைட்லாம் போட்டுருப்பாங்க அந்த கொல்லிடம். ஆமாம் ஆமாம், அதுவும் அந்த மாதிரி மெட்டீரியல் அது. அதெல்லாம் வந்து அது நிறைய ப்ராப்ளம் சைடில் பார்ப்பீங்க. அதோட லைஃப்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் தான் வரும். நம்ம வாரண்டியே 3 இயர்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் இதை ரெஃப்யூஸ் பண்ணால் கூட ஒரு 20-30 வருஷம் யூஸ் பண்ணலாம் சாலிடாக. சோ இப்போ இதுக்கு வார்னிஷ்லாம் பண்ணி? ஆமா, இன்க்ளூடிங் வார்னிஷ் பண்ணி தருவோம். கிளியர் வார்னிஷ் தான் பண்றது. ஓகே. கலர்லாம் கலர்ஸ் வந்து லோக்கல் மெட்டீரியல் மட்டும் தான் கலர்ஸ் போடுவாங்க. அது நீங்க அந்த மெரூன் கலர்ல வர்றது எல்லாமே குவாலிட்டி கிடையாது, செகண்ட் குவாலிட்டி. சோ இந்த இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண்றாங்களா? அண்ட் வேரியேஷன்ஸும் கேப்போம். ஆனா இப்போ இது பேர் என்னன்னா நீங்க யூஸ் பண்ண பரம்பு? இது வந்து அசாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிமா? இதுல அந்தமான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு. அந்தமான் வந்து இப்போ மேக்ஸிமம் யாரும் பண்றது கிடையாது, ஏன்னா அது பயங்கர காஸ்ட்லி வருது. அதோட திக்னஸ் பாத்தீங்கன்னாலே மேக்ஸிமம் 1 இன்ச்க்கு மேல தான் வரும் டயா. ஓ இது ஆமாம், அதனால் வந்து அது யாரும் இங்கே பென் பண்ணுறதுக்கும் அதிகமாக ஆள் கிடையாது.
யாராவது கேட்டாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். இப்போ நீங்க ஆமா பண்ணி தருவோம். இப்போ இந்த ஊஞ்சல் வந்து நீங்க ஒரு 4200 பாக்குறீங்கன்னா, இதே ஊஞ்சல் நீங்க அந்தமான்ல பண்றீங்கன்னா 8000 கிட்ட, அப்படியே டபுள் த காஸ்ட் வந்துடும். இதுக்கு அடுத்த மாடல்லாம் அதோ இது. இப்போ நான் சொன்னது ஜாதி மெட்டீரியல் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ரைடான். ஓகே, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த ரைடான், ஆமா இந்த பெரம்போட மெட்டீரியல் வந்து ரைடான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜாதி. ஓகே, ஜாதி. இப்போ ஜாதியை விட இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது இந்த ஊஞ்சல் பாத்தீங்கன்னா 5800 அந்த மாதிரி வரும். ஓகே, நீங்க எப்படி நான் அந்த குவாலிட்டி கண்டுபிடிக்கிறீங்க? குவாலிட்டி அந்த கேனோட திக்னஸ். இப்போ இதோட கணு பாத்தீங்கன்னா, ஜாதி பரம்புக்கு வந்து ஒரு அரடிக்கு ஒரு கணு இருக்கும். அரடிக்கு ஒரு கணு இருக்கும். நீங்க ரைடான் கணு கணு இருக்குங்களா, இது வந்து அரடிக்கு ஒண்ணு வரும். இது ஜாதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 feet இல்ல 21 இன்சஸ் ஒண்ணு ஒரு கணு வரும். அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது எல்லாமே ஜாதி தான். ரைடான்றது உங்களுக்கு அந்த கணுவில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கேன்ல கணு வந்து கிட்ட கிட்ட வர்றது வந்து கட் பண்ணா கூட உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு பாருங்க. பிரேக்கேஜ், அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம். சோ இந்த மாதிரி நீங்க பார்த்து நீங்க இது பண்ணலாம். சோ இதுதான் அந்த இது சொல்றாங்க. அண்ட் இது என்ன ரேஞ்ச் ஆகுது? இது வந்து 5800 வரும். 5800. ஓகே. பேசிக்கா அந்த திக்னஸ், அதுக்கப்புறம் அந்த இது கணுன்றது. இது மாஸ்டர் ரேஞ்ச்னா இதுல அதான் இந்த கலர் ஊஞ்சல் பாத்திருப்பீங்கல்ல. ஆமா, இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஊஞ்சல் தான் 3800 வருது. ஓகே, இது செகண்ட் குவாலிட்டி தான். இது செகண்ட் குவாலிட்டி. ஆமா, இதுக்கெல்லாம் வாரண்டி கிடையாது. யூஸ் பண்றது யூஸ் பண்ணலாம். இந்த கலர் போட்டாலே செகண்ட் குவாலிட்டிமா? அப்படியே. ஆமா, ஏனா இந்த செகண்ட் குவாலிட்டி வந்து ஒயிட்டா இருக்காது, ஃபுல்லா Black இருக்கும். ஓகே, அத வந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த கலர் போடுறது. இது சீவனா ஒயிட்டா வராது. ஓகே, தொட்டு பார்த்தா கூட ஒரு மாதிரி ஆ தெரிஞ்சிரும். அது ரஃப் யூஸ் வரும். இதெல்லாம் நீங்க நகை வச்சு சொன்னீங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் போய்டும். ஓ ஓ, அது சேல் பண்றவங்கள தான் இருக்கும். மத்தபடி வாரண்டியே கிடையாது. ஓகே, இதுக்கு வாரண்டி. ஆமா. ஓகே, சோ இதுக்கு அடுத்ததுனா, இதுக்கு அடுத்தது நிறைய மாடல்ஸ் இருக்கு. இந்த மாடல்லாம் இருக்கு. இது கூட செகண்ட் குவாலிட்டி தான். ஓகே, இதும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டில பண்ணுவோம். இது செகண்ட் குவாலிட்டி. இது கம்மி ரேஞ்ச் கூட என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா. ஓகே, இது என்ன ரேஞ்ச்ல? இப்போ இது வந்து 6000 வருது செகண்ட் குவாலிட்டில. இதே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டில போட்டீங்கன்னா 8000 அந்த மாதிரி வரும். இஸ் வாட் இட் இஸ். சூப்பர் வருது. இது வந்து 4500 வருது. ஓகே, இது என்ன குவாலிட்டில வருது? இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். ஜாதி சொன்னேன் இல்லீங்களா? அது இருக்கும். இண்டிவிஜுவலாகவும் தருவாங்க. ஓகே, இப்போ இது ஒரு சேர் மட்டும் என்ன? 4800 6500 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தருவோம். ஸோ இதுக்கெல்லாம் வாரண்டி? எல்லாத்துக்குமே 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் தண்ணியில எல்லாம் பண்ணலாமாண்ணா? மழையில எல்லாம் ஒரு நாள் எல்லாம் இருந்தால் ஒன்றாகாது. கண்டினியூஸாக ஒரு 1 வீக் இருந்ததுன்னா இந்த இதெல்லாம் லூஸ் ஆகும். இந்த பைண்டிங் வாய்ஸ்லாம் லூஸ் ஆகும். இதெல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றாகாது. ஸோ இது வந்து இப்போ பெருசாக லூஸ் ஆகிடும். மழையில இருக்கக்கூடாது. அது ரொம்ப நாள் இது தண்ணி ஊற ஊற அந்த ஆணி வந்து கிரிப்பை வந்து லூஸ் ஆகிடும். அந்த கேப் விட ஆரம்பிச்சிடும். வெயில் வெயில் எவ்வளவு நேரம் தான் உண்டாக்கும்? வெயில பிரச்சனை கிடையாது. சோ மழை படுறதுல தண்ணி வீட்டுல துடைக்கும் போதெல்லாம் லைட்டா பிடிச்சா அதெல்லாம் உன வாஷ் கூட பண்ணலாம். அதுலயே ஊர்னாதான் அது பிரச்சனை. ஆமா, கண்டினியூஸா ஒரு 1 வீக் ஊர்னாதான். ஒரு நாள் ரெண்டு நாள் மழையில இருந்தா கூட ஒண்ணும் ஆகாது. இதுக்கு கரையன் எல்லாம் படுமா? ஆஹா, இன்செக்ட் பிரச்சனையே வராது இல்ல. ஏன்னா இது எல்லாமே டெர்மிக் ப்ரூஃப் பண்ணி தான் வருது. ஓகே, சோ அதனால ட்ரீட்டட் மெட்டீரியல் தான். ஓகே, பூச்சி அடிக்கிறது கரையான் அடிக்கிறதுலாம் அந்த இதுல தான். சிதம்பரம் சீர்காழி சைட்ல பண்றாங்க இல்லைங்களா? அந்த ஐட்டம் தான். அவங்க வந்து ராவா அந்த பச்சை முகில வாங்கி அப்படியே பண்றது. இது எல்லாமே கெமிக்கல் ட்ரீட்டட் பண்ணி வர்றது, அதனாலதான் காஸ்ட்லி வருது ரேட். இதுக்கு அடுத்ததுனா ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஊஞ்சல்லயும் நிறைய வெரைட்டி இருக்கு. சோஃபா வெரைட்டிஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க. அதான் இந்த சோஃபா பாத்தீங்கன்னா, இது வங்கி சோஃபா ட்ரிபிள் ஃப்ரேம் சொல்லுவாங்க. ஓகே, ட்ரிபிள் ஃப்ரேம். ஆமா, ட்ரிபிள் ஃப்ரேம், மூணு ஃப்ரேம் இருக்குல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். இது பேக்ல யூஸ் பண்ணிருக்கிறது வந்து சுந்தின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே, இதுலயே வந்து இந்தோனேஷியா பெரம்பு வருது, நாட்டு பெரம்பு வருது, ஜாவா பெரம்பு வருது. அதெல்லாம் வந்து செகண்ட் தேர்ட் அப்படி போயிட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாரண்டி கொடுக்குறதுனால நம்ம சுந்தி பெரம்பு யூஸ் பண்ணிருக்கோம். இதுல செட் எடுத்தீங்கன்னா 22 வரும். 22,000 வித் டீபாயோட. இதே செட் வந்து, ஆமா இதே செட்ல வந்து நீங்க இந்த மெட்டீரியலுக்கு பதில் இந்தோனேஷியா மெட்டீரியல் போட்டாங்கன்னா 18,500 வரும். நீங்க அதை விட கம்மி நாட்டு பெரம்பு ஜாவா அந்த மாதிரி தேர்ட் குவாலிட்டி போட்டாங்கன்னா இதே செட் 13,500 வரும். அவ்வளவு டிஃபரன்ஸ் வந்துடும். சோ நீங்க எடுக்கிற குவாலிட்டி பொறுத்து அண்ட் அதுக்கு தான் மாடல் சேம். இதுக்கெல்லாம் வாரண்டி இருக்கு. இதுக்கு 5 இயர்ஸ் கூட வாரண்டி கொடுப்போம் இந்த மாடலுக்கு. அந்த ஜாவா தேர்ட் குவாலிட்டிக்கு வந்து ஒரு 1 இயர் கூட வாரண்டி கொடுக்க முடியாது. இந்தோனேஷியா மெட்டீரியல்னா ஒரு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும்.
சோ இது என்ன மாடல்னா இது வந்து அதுலயே இந்த பின்னல் மாதிரி வருது ஓகே ஓ செகண்ட் குவாலிட்டி இது ஓகே இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கு இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கு கொஞ்சம் ரேட் கம்மியா கேக்குறாங்க அப்படினா இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க இதுல யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே செகண்ட் குவாலிட்டி தான் ஓகே இந்த பின்னல் மாடல் அப்படிங்கற மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான பண்ணி பின்னல் வந்து ஷோ மட்டும் தான் பின்னல் வந்து அது லைஃப்லாம் வராது சும்மா ஷோக்காக பண்றது சும்மா டிசைனுக்காக சோ இது பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட் ட்ரிபிள் சீட்னா நமக்கு அப்படி வருது சோ சீட் சீட் இது ஒரு மாடல் உங்களுக்கு இந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம் இல்ல ஃபுல்லா கவர் பண்ணனால கவர் பண்ணிக்கலாம் இல்லனா ஓகே இது எவ்வளவு ரேட் வருது அதே அதான் இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தா ஒரு 26 அந்த மாதிரி வரும் இது என்ன இந்த ஒர்க்மேன்ஷிப்காக தான் மற்றபடி இது அதை விட பார்த்தீங்க குவாலிட்டி கம்மி தான் இந்த ஒர்க்மேன்ஷிப்காக ரேட் அதிகம் வரும் நம்ம 32 பண்றோம் வெளியில எல்லாம் 38 40 42 எல்லாம் கூட சேல் பண்றாங்க இதெல்லாம் நம்ம அசாம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ரொம்ப வீவ் பண்ணிட்டனால திக்கா லாங் லைஃப் வரும் அதுதான் இல்ல மெயின் அண்ட் இதுல 3 சீட்டர் 1+1 பிளஸ் அந்த ஒரு டீ பாயோட 32 நாங்க குடுக்குறோம் ஓகே சோ தென நான் உள்ளத குஷன் வருமா இல்ல அத இதெல்லாம் பாலிஷ் பண்ணி இன்குளூடிங் குஷனோட தான் குடுக்குறோம் ஓகே இது குஷனோட பாட்டம் மட்டும் குஷன் வரும் பேக்ல வராது ஓகே சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங்கனா கூட வீட்ல ரொம்ப வந்துட்டு கோசியா இருக்கும் ரெண்டு பேர் உட்கார மாதிரி வால் ஓகே ஊஞ்சல் சோ மங்களால பெரிய இடம் இருக்கு இல்ல பால்கனி அந்த மாதிரி எல்லாம் நீங்க போலாம் இதெல்லாம் எவ்வளவு வரும் டூசிட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு 11000 அந்த மாதிரி வரும் ஓகே இது என்ன குவாலிட்டினா இதெல்லாம் அத ரைட் ஹேண்ட் சொன்னல இல்லீங்களா ரைட் ஹேண்ட்ல தான் அந்த திக்னஸ் வரும் ஆமா சோ இந்த மாதிரி வீவ் பண்றதுனா ஆமா இந்த வீவிங் ஐட்டம்லாம் ஒரு சேர் வந்து 65 வரும் 65 சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வீவ் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு சோ மாடல் வேற இந்த மாடல் வேற அந்த மாடல் வேற இதுலயும் சோபா செட் பண்ணி கொடுப்போம் ஓகே இதல கூட நான் என்ன சோபா பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அப்படியே சும்மா குட்டி குட்டி அழகா மைனூட்டா வர்க் பண்ணிட்டாங்க அண்ட் இதே மாதிரி வீவ்ல வந்து ஊஞ்சல் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம கிட்ட இருக்கு இது இருக்கு ஓகே சோ இந்த ஊஞ்சல் வா சோ இது எவ்வளவு வருது இந்த மாடல் வந்து 16 வருது 16 ஆமா இதுக்கும் 3 இயர்ஸ் வாரண்டி வருது ஓகே சோ இப்போ இதல குஷன் அந்த மாதிரி இருக்கு ஆ குஷன் தான் நாங்க போட்டு கொடுத்துருவோம் ஓகே சோ இது பாத்தீங்க எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பீங்க அண்ட் இப்போ இதுக்கு செயின் அதெல்லாம் வேணும்னா கரெக்ட் செயின் மட்டும் அடிஷனல் வரும் குஷன் நாங்க போட்டு கொடுத்துருவோம் ஓகே குஷன் மட்டும் இது கூட வந்துரும் செயின் வேணா நீங்க வாங்கிக்கலாம் 16 சோ இது எல்லாமே உங்களால வாங்கி வந்து வாங்க முடியுமா வாங்கிக்கலாம் அப்படினா பார்சல் கூட பண்ணிக்கலாம் வேற என்ன மாடல் நாங்க இருக்கு இந்த மாதிரி இன்டிவிஜுவல் சேர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சோ இந்த இன்டிவிஜுவல் சேர்லாம் எவ்வளவு நான் வரோம் இதெல்லாம் 4800 வரும் ஓகே இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் சேர் எவ்வளவு சேர் வந்து நம்ம பண்றது 38 இது இந்த டிசைன்லாம் வரதுனால 4800 வரும் ஓகே சோ இதெல்லாம் இந்த மோடா வந்து 1400 வருது ரவுண்ட் மோடா சோ 1400 வருது இது குஷன் ஏதாச்சும் வருமா மேல குஷன் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே எக்ஸ்ட்ரா வேணா நீங்க வாங்கிக்கலாம் ஆமா சோ இது வேணா சேரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா நீங்க இதையே கூட ஒரு குட்டியா டீ பாய் மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் மேல போட்டு சோ இது வந்து 1400 இதான் நமக்கு இருக்கிறது ஸ்டார்டிங் ஓகே பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் இன்னும் செஞ்சுட்டு இருக்காரு உள்ள கூட பாத்திருப்பீங்க அந்த சூடு பண்ணி அந்த இதெல்லாம் பரம்பெல்லாம் மறைக்கிறதுலாம் அதை மடக்கிறதுலாம் பாத்திருப்பீங்க இதோட பிரைஸ் வந்து 13.5 வருது 13.5 ரேட் இன்கிரீஸ் ஆனா இந்த வீவிங் மெட்டீரியல் மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லி ஓகே அதே மாதிரி இந்த பாம்பு இந்த மெட்டீரியல் வந்து ரைட் ஆன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றதால தான் இவ்வளவு திக்னஸ் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க இந்த ஷாப்லயும் திக்கா இருக்கு அதனால கொஞ்சம் ரேட் அதிகம் ஓகே
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா டீ பாய். ஆனால் இதெல்லாம் எவ்வளோ ரேட்ஸ்னா வரும்? டீ பாய் வந்து ஸ்டார்டிங் 2400 இருக்குமா? ஓகே, இது 2400. ஆமாம், மேலே கிளாஸோட சேர்த்து 2400. ஸோ இதை விட வேறு டிசைன்ஸ் வேணும், என்ன சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவோம், கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, டீ பாய் வந்து மேக்ஸிமம் 6500 மாடல்ஸ் இருக்கு எங்கிட்ட. ஸோ மாடல் புக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஆ, கேட்லாக் இருக்கு. அதோட மொபைலில் எல்லாமே என்ன டிசைன்ஸ் கொடுத்தாலும் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன் ஆட்டன்லாம் வேணும்னா கூட இங்கே இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இனிஷியல்ஸ்லாம் போடணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பெரம்பு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறது, அந்த ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மை? பெரம்பு என்னென்னா உங்களுக்கு இப்போ வுட்டில் வந்து இவ்வளோ ஷேப்லாம் வந்து எடுக்க முடியாது, இப்போ ஜாயிண்ட்லாம் பண்ண முடியாது. இது வந்து சிங்கிள் ஜாயின்ட்லேயே பண்ணிடலாம். அது இல்லாமல் பாடி வந்து ஹீட் ஆகாது, ஹீட் அப்சர்வ் பண்ணணும் கேன். நீங்கள் குஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேன் தான் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பேக் பெயின் இருக்கிறது, பேஷன்ஸ் கூட அந்த ஈஸி சேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீவிங் பண்ணுற உடம்புல பட்டதுன்னா உங்களுக்கு அந்த ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அதுக்காக பொதுவாகவே கேன்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணுறதா பண்ணுறாங்க. ஸோ ஹீட் அப்சர்வேஷன் அப்புறமா வந்து ப்ளட் சர்க்குலேஷன் நம்ம பேக் பெயின்க்கும் நல்லாயிருக்கும். அது தாண்டி வந்து டிசைன்ஸ் வந்து இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டேமேஜ் ப்ராப்ளம் இல்லைனா தண்ணியில் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்காகவே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ அட்லாஸ்ட் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து கேன் ஃபர்னிச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஷாப்பை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1400, அதாவது 1399 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த உட்கார எங்கே இருக்குது அந்த சின்ன சீட்டர்லாம் அந்த மோடா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தாண்டி வந்து டீ பாய், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஃபர்னிச்சர் செட்டு உங்களுக்கு வந்து சோஃபா செட்டாக வேணும்னா அதுவும் இங்கே இருக்குது. ஊஞ்சல் பேசிக்காக அதுவுமே உங்களுக்கு எல்லா ரேஞ்சும் வந்து சொன்னார். அந்த ரொம்ப தெளிவாக வந்துட்டு என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டோம். உங்களுக்கு இன்கேஸ் வந்து அந்தமான் பெரம்பு தான் வேணும்னா அதுவும் அவங்க பண்ணித்தராங்களா. அண்ட் காட்டு அப்புறமா ஈவன் பேம்பூ லேசி சேர்லாம் பார்த்தாலும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ எது வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டெலிவரியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ நம்ம திருப்பி பார்க்குறேன். அண்ட் ரிட்டர்ன் இஸ் பாய் ஃபார் மீ மேம் வரட்டா.